வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஃபோனா தமிழ். ஷாமி 11 லைட் என்இ 5G என்இனா வேறு எதுவும் இல்லை, நியூ எடிஷன். ஆல்ரெடி ஷாமி 11 லைட்டு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க, 4G வெர்ஷன் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து 5G வெர்ஷன், அதோட 5G வெர்ஷன் பழைய இதில் வந்து 5G வெர்ஷன் வரல, ஆனால் என்இ நியூ எடிஷன் அப்படின்ட்டு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து 26999 லான்ச் ஆயிருக்கு. இது எந்த அளவுக்கு இருக்குது, ஸ்லிம்மஸ்ட்டு ஃபோனு, ரொம்ப ஸ்லிம்மு, 6.8mm திக்னஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் டால்பி விஷன் இருக்குது, நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அதோட நம்ம ஷாமியோட அவங்க ஃபஸ்ட்டு 11 லைட்டு நம்ம செக் பண்ணலை, ஆனால் 5G வெர்ஷன் நம்ம ஃபஸ்ட் டைம் செக் பண்ணுறோம், எப்படி இருக்குன்ட்டு நம்ம வீடியோவில் செக் பண்ணுவோம். ஓகே, ஷாமி 11 லைட் என்இ 5G அல்ட்ரா ஸ்லிம் அண்ட் அல்ட்ரா லைட் வெயிட் டிசைன். ஏன்னா 6.8mm தான், இதுதான் ஸ்லிம்மஸ்ட்டு 5G ஃபோன்னு போட்டு 6 இன்ச்சுக்கு மேலே இருக்கிற ஃபோனு அப்படின்னு சொல்கிறாங்க. வெயிட் வந்து 158 கிராம்ஸ், இது லைட் வெயிட்டாக தான் இருக்கும். குவால்காம் வரும் ஸ்னாப் ட்ராகன் 778G 5G ப்ராசர் இருக்குது. வேறு என்ன, நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து வைனல் பிளாக் நிறைய கலர்ஸில் இருக்குது. இது வந்து அந்த டாஸ்லிங் ஒயிட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஜாஸ் ப்ளூ ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் டஸ்கனி கோரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது தவிர வைனல் பிளாக்கு. எல்லாமே வந்து பேக் மேட் ஃபினிஷ் தான். நம்மகிட்ட இருக்கிறது 8128, 6128 இருக்குது, 26999, 28999, 29,000க்கு வந்து இந்த 8GB வெர்ஷன் இருக்குது. சார் வேல்யூ என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா 0.859 வந்து ஹெட் சாரு, பாடி சார் வந்து 0.560, ரெண்டுமே வந்து டிஸ்டன்ஸ் வந்து 15mm போட்டிருக்கு, கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி பாக்ஸில் வேறு என்னெல்லாம் போட்டிருக்கோம்னா 778G 5G போட்டிருக்கு, 12 5G பேண்ட்ஸ் இருக்கான் சப்போர்ட்டு. டிஸ்பிளே வந்து 10-bit டிஸ்பிளே, 90Hz AMOLED டிஸ்பிளே தான், AMOLED டாட் டிஸ்பிளே. இவங்க இவெண்ட்டில் என்ன சொன்னாங்கன்னா, இவங்க POLED யூஸ் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் ஓலட்னால அது பெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், டாப் அண்ட் பாட்டம் பெசல்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து டால்பி விஷன் சப்போர்ட்டும் இருக்குது, நெட்ஃப்ளிக்ஸ்லையும் டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. நம்ம எப்படி இருக்குன்ட்டு நம்ம டெமோவில் செக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் HDR10 சப்போர்ட் இருக்குது, அதுக்கப்புறம் 64MP கேமரா இருக்குது, அல்ட்ரா வைடு டெலிமேக்ரோ கேமரா. அப்புறம் பேட்டரி தான் கொஞ்சம் ஸ்லைட்டாக சின்னதாக இருக்குது இந்த ஸ்லிம் டிசைன்னால், 4250mAh பேட்டரி இருக்குது, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது, UFS 2.2 இருக்குது, லிக்விட் கூலிங்கும் இருக்குது, அதுக்கப்புறம் சைட் மவுண்டட் ஸ்பீக்கர் பிசினஸ் அதான், இன் டிஸ்பிளே கிடையாது. அதுக்கப்புறம் டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, ஃப்ரண்டில் வந்து 20MP கேமரா இருக்குது, NFC சப்போர்ட்டும் இருக்குது. ஓகே, சிம் ஜெக்டர் டூல் இருக்குது, யூசர் மேனுவலு. இதில் வந்து 3.5 மாடி ஜாக் கிடையாது, ஆனால் டைப் சி 3.5 கன்வெர்டர் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் இது கொடுக்கறதில்ல, ஒரு சில பேர் தான் கொடுக்குறாங்க. அப்புறம் குவிக் ஸ்டார்ட் கைட் இருக்குது, அப்புறம் கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ் ஒன்று இருக்குது. ஃபோனு இந்த பிளாக் தான், மேட் பிளாக் ஃபினிஷ் தான் இருக்குது, ஃபுல்லாக வந்து மேட் பிளாக் ஃபினிஷ் தான். ஃபிங்கர் பிரிண்ட் அந்த அளவுக்கு ஒட்டாது, ஆனால் சைடு வந்து கிளாஸியாக தான் இருக்குது. பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னா, USB டைப் சி கேபிள் இருக்குது, டைப் ஏ டு டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் கேபிள் தான், 33W ஃபாஸ்ட் சார்ஜரும் பாக்ஸில் இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் ஸ்லிம் டிசைன் தான், இந்த கேமரா பம்பும் கொஞ்சம் ஸ்மாலாக தான் இருக்குது, சைடில் ஃபுல்லாக பிளாஸ்டிக் இது தான், பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான், மெட்டல் ஃப்ரேம் கிடையாது. சைடில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், பவர் பட்டன் ரெண்டுமே எம்பாய்டடாக இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸும் இருக்குது, லெஃப்ட் சைடு எதுவுமே கிடையாது, பிளெயினாக இருக்குது. டாப்பில் வந்து செகண்டரி மைக்ரோஃபோன் இருக்குது, அப்புறம் IR பிளாஸ்டர், இவங்க ஷாமி மாக்க மாட்டாங்க ஆனால் IR பிளாஸ்டர் இருக்குது. பாட்டமில் வந்து ஹைப்ரிட் ஸ்லாட் தான் இருக்குது, ஹைப்ரிட். இதில் வந்து சிம் 1 இருக்குது, சிம் 2 வந்து ஒரே இதில் இன்னொரு சைடில் இருக்குது, சிம் 2 இல்லைனா SD கார்டு. இது வந்து அப் டு 512GB வரைக்கும் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரைமரி மைக்ரோஃபோன் இருக்குது, யூஎஸ்பி டைப் சி, ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, அதான் ஒன்று வந்து இயர்பீஸ் இருக்குது, இயர்பீஸு ஸ்பீக்கர் கிரில்லு, அது ரெண்டும் இதுவாக தான் இருக்கும் செகண்டரி ஸ்பீக்கரு. எப்படி இருக்குன்னு பார்ப்போம், டால்பி அட்மாஸ் இருக்கா அப்படின்னு தெரில, இதுக்கு டால்பி அட்மாஸ் இருக்கும்னு தான் நினைக்கிறேன், நம்ம செக் பண்ணி பார்ப்போம் ஆன் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் 64MP மெயின் கேமரா இருக்குது, அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் வந்து 8MP இருக்குது, 5MP வந்து டெலிமேக்ரோ இருக்குது, அந்த 2MP மேக்ரோ கிடையாது, 5MP கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த டெலிமேக்ரோ வந்து ஆல்ரெடி ஷாமியோட Note 10 Pro and Pro Max அதிலெல்லாம் பார்த்துருப்போம். மற்றபடி வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான், PTY கோட்டிங் இருக்குது ஆனால் ஸ்ப்ளாஷ் ப்ரூஃப் மட்டும்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பூட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்ட்டு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு, ஆல்ரெடி செட்டப் பண்ணி தான் இருக்குது. மெயினாக காட்டணுங்கிறது இந்த டிஸ்பிளே தான், டிஸ்பிளேயில் ரிஃப்ரெஷ் ரேட் 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, டிஃபால்ட்டாக வந்து 60 தான் இருந்துச்சு, வேணா வந்து 90 மாற்றலாம். இது அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் தான், ஆனால் அந்த அளவுக்கு அடாப்டிவ் கிடையாது. இதில் என்ன போட்டிருக்குன்னா, DRM ஃபோலே போய் காட்டிடுறேன்,
1690 இது ரெண்டு தான் இருக்குது. ஆனால் டால்பி விஷன் மெயினாக வந்து இதில் டால்பி விஷனு HDR 10 10 ப்ளஸ் HLG இந்த சப்போர்ட்லாம் இருக்குது. வைட் வேன் எல்லாம் சப்போர்ட் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் வந்து டால்பி விஷன் பார்க்கலாம். நான் வந்து ப்ளே பண்ணலை வீடியோ எதுவும், வெறும் இது மட்டும் காட்டுறேன். இந்த இடத்துல டால்பி விஷன் அப்படின்னு வரும். நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டால்பி விஷன் சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 6.5 inch டிஸ்பிளே கொஞ்சம் பெரிய டிஸ்பிளே தான் இருக்குது. ஆனால் காம்பேக்டாகவும் இருக்குது ஃபோன் பிடிக்கிறதுக்கு. நான் யூடியூப்பில் போய் முதல்ல ப்ளே பண்ணி பார்க்க காட்டிடுறேன் அந்த 4K. ஓகே, 1080p HDR 1440p வரைக்கும் போகும். ப்ளே பண்ணி பார்க்கலாமா ஸ்டக் ஆகுதான்னு. இங்கே 1440p தான் வருதுன்னு நினைக்கிறேன். ஸ்லைட்டாக சக்கர மாதிரி இருக்குது, ஆனால் HDRல வந்து நல்லாயிருக்கு பிரைட்னஸ்ஸு. ஓகே, ஃப்ரண்ட்டில் வந்து கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ஆனால் பேக்கும் கிளாஸ் பேக் தான், ஆனால் கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் கிடையாது. அவங்க வந்து என்ன ப்ரொடெக்ஷன் சொல்ல மாட்டேங்கிறாங்க டிஸ்பிளேயில். சரி, அப்படியே வால்யூமும் இதுவும் செக் பண்ணிடுவோம். ஆடியோ குவாலிட்டியும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தான். டால்பி அட்மாஸ் எங்கேயும் பார்த்தோம்னா மேலே வந்து கொஞ்சம் 20% அவ்வளோ தான் வருது. பாட்டம் தான் மெயின். ஓகே, டீசெண்டான ஆடியோ. டால்பி அட்மாஸ் அந்த மாதிரி எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இருக்கான்னு பார்க்கலாம். இல்லை, இனியர் மாட்டர் ஸ்டாண்ட்லே டால்பி அட்மாஸ் கிடையாது. வேறு ப்ரீலோடட் ஆப்ஸ் என்ன இருக்குன்னா, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து ப்ரீலோடாக தான் இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணது. டூல்ஸில் வந்து கொஞ்சம் இருக்குது. மியூஐ 12.5 அவுட் ஆஃப் த பாக்ஸ் இருக்குது. அதனால் சிஸ்டம் ஆப்ஸும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ கிளாக்கு கேல்குலேட்டர்லாம் வேணாம் அப்படின்னா இதில் அன்இன்ஸ்டால் ஆப்ஷன் இருக்குது. இதை இதில் போயிட்டு டிசேபிள் ஃபோர் ஸ்டாப் கிளாக் அப்போ அன்இன்ஸ்டால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். கேல்குலேட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேல்குலேட்டர் அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஆப்ஷன், கிளாக் பண்ண முடியாது. கேல்குலேட்டர் இந்த ஷார்மி மீ ரிமோட்டு இந்த மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்குது. காம்பஸும் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆமாம், மியூ 12.5 இருக்கிறதுனால இதெல்லாமே அன்இன்ஸ்டால் பண்ணிக்க ஆப்ஷன் இருக்குது. ப்ரீலோட் ஆப்ஸில் வந்து அமேசான், ஃபேஸ்புக்கு, ப்ரைம் வீடியோ, லிங்க்டின் இதெல்லாம் வந்து ப்ரீலோடடாக இருக்குது. மற்ற ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வேறு என்ன இருக்குது மியூஐயில் அப்படின்னா, அடிஷ்னல் செட்டிங்ஸ் போனால் இந்த மெமரி எக்ஸ்பேன்ஷன் ஃபீச்சர் இருக்குது. இதில் வந்து ஆட் 3GB வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி 8GB இருக்குது, இன்னும் 3GB எக்ஸ்பேண்ட் பண்ணால் வந்து 11GB ஆகிடும். எக்ஸ்பேன்ஷன் ஃபீச்சரும் இருக்குது. அடுத்தது ஐடியாவில் போனால் 6.5 inch ஃபுல் எச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான், 90Hz ரிஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 778G ப்ராசரு. இப்போ கேமிங் வீடியோ வரும், இந்த வீக்கெண்ட் வரும், கூட வெயிட் பண்ணி பாருங்கள். 6 nanometer ப்ராசர் தான். UFS வந்து 2.2 இருக்குது. UFS 2.2 நான் ஆல்ரெடி இது ரன் பண்ணி வச்சுருந்தேன் வேல்யூவு. ஓகே, யூஎஃப்எஸ் 2.2 இருக்கிறதுனால 964 MBPS வந்து ஸ்பீடு வருது. 2.1 ஸ்லைட்லி பெட்டராக இருக்குது, ஆனால் 3.1 தான் ஆப்வியஸ்லி பெட்டரு. பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்ட்டு இப்போது சொல்ல முடில. ஆனால் 4-5 MAH டீசெண்டாக இருக்கும். ஆனால் 4500, சில இதெல்லாம் வந்து 4500 இருக்குது. நிறையா ஃபோன்ஸ் வந்து 5000 கொடுக்குறாங்க இந்த பட்ஜெட்டில். ஆனால் எப்படி இருக்கும்னு நம்ம ஃபுல் ரிவ்யூவில் செக் பண்ணுவோம். ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து இருக்குது. 33 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதுனால வந்து 20 minutes 50% ஆகிடும். அதுக்கப்புறம் 100% ஒரு 58 minutes வந்து கிட்டத்தட்ட 1 hour வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கேமரா செக் பண்ணுவோம். நம்ம கேமராவில் இந்த டெலிஃபோட்டோ அந்த மாதிரிலாம் கிடையாது. 1x அப்புறம் அல்ட்ரா வைட் வந்து 8MP இருக்குது. மெயின் வந்து 64MP கேமரா தான். ஃபீச்சர்ஸ் வந்து இது ஆல்ரெடி பார்த்தது தான். சூப்பர் மேக்ரோ இந்த ஆப்ஷன் இருக்குது. 5MP சூப்பர் மேக்ரோனால இன்னும் ஜூம் பண்ணிக்கலாம். ரொம்ப கிட்ட போயிட்டு இன்னும் 2x ஜூம் பண்ணிக்கலாம். வேற என்ன இருக்கு, இந்த மாதிரி நிறைய மியூ எஃபெக்ட்ஸு, அப்புறம் டுவல் வீடியோ, இதெல்லாம் கொஞ்சம் ஹை அண்ட் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். மீல இந்த ரெட்மி ஃபோன்ஸில் நிறைய இதில் வந்து இந்த ஆப்ஷன்லாம் இருக்காது. அது வந்து இதுலேயே கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்லாம். போர்ட்ரேட் ஆப்வியஸ்லி இருக்குது, ஆனால் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன்லாம் இல்லை. ப்ரோ மோட் இருக்குது, ஆனால் போர்ட்ரேட் வீடியோ ஆப்ஷன் இல்லை. வீடியோ பொறுத்த வரைக்கும் அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது. அதுவும் நான் கேமரா சாம்பிள்ஸ் எடுத்துருக்கேன், ஆல்ரெடி ஷூட் பண்ணியாச்சு சாம்பிள்ஸு, அது செக் பண்ணி பாருங்கள். அல்ட்ரா ஸ்டடி மோட் போனால் 1080p 30fps வரும். இது ஆஃப் பண்ணிட்டால் மேக்ஸிமம் வந்து 4K 30fps வரைக்கும் இருக்குது. சூப்பர் மேக்ரோலையும் எடுக்கலாம். சூப்பர் மேக்ரோவில் போட்டால் 1080p 30fpsல வந்து வீடியோ எடுக்கலாம். அல்ட்ரா வைட்லேயும் வீடியோ எடுக்கலாம். அல்ட்ரா வைட்டில் எங்கே போட்டிருக்கேன், அல்ட்ரா வைட்லேயும் 1080p 30fps வரைக்கும் எடுக்கலாம். வேறு என்ன, ஃப்ரண்ட் கேமரா
ஃப்ரண்ட்டில் வந்து 20 MP கேமரா இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் 1080p 60 FPS எடுக்கலாம். 60 FPS நான் சாம்பிள் எடுத்திருக்கேன் ஃப்ரண்ட் கேமரா, அதுவும் செக் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போது கேமரா சாம்பிள்ஸ் அண்ட் வீடியோ சாம்பிள் செக் பண்ணி பாருங்கள். Xiaomi 11 Lite 5G, NE 5G, அதோட ரியர் கேமரா சாம்பிள். 4K 30 FPS தான் மேக்ஸிமம் இருக்குது, அதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, ஜூம் ஆப்ஷனும் இருக்குது, ஆனால் ஜூம் பண்ணி காட்டுறேன். 2X 3X 4X 5X 6X வரைக்கும் போகுது ஜூமு. ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குது, இன்றைக்கி கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது கிளைமேட்டு, வெதர் வந்து டல்லாக இருக்குது, அதனால் அந்த அளவுக்கு பிரைட்டாக இல்லை, ஆனால் ஸ்கைலாம் பிரைட்டாக தெரியுது பார்க்கறதுக்கு. அட்ரஸ் அடி மோடும் இருக்குது, அதுவும் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்ட்டு. ஷாமி 11 லைட் NE 5G அல்ட்ரா ஸ்டடி மோடில் தான் இது பண்ணிகிட்ருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். 1080p 30 FPS தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஸ்டெபிலைசேஷன் எப்படி இருக்குது, நான் வாக் பண்ணிட்டு தான் இருக்குது, பார்க்குறதுக்கு வந்து நல்லா ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தான் இருக்குது, எந்த இதுவுமே இல்லை, ஷேக்ஸ் எதுவுமே இல்லை இந்த அல்ட்ரா ஸ்டடி மோடில். நல்லா தான் இருக்குது, 4K கம்பேர் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. ஷாமி 11 லைட் NE 5G ஃப்ரண்ட் கேமரா 60 FPS வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு. 1080p குவாலிட்டி எப்படி இருக்குது, ஒயிட் பேலன்ஸ், HDR அந்த அளவுக்கு தெரில இதில், ஆனால் கலர்ஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குது, இது பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. இந்த டிஸ்பிளேயில் உங்களுக்கு அவுட் புட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். 60 FPS ஸ்டெபிலைசேஷன்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது, 30 FPS தான் ஸ்டெபிலைசேஷன் இருக்கும். இதில் ஃப்ரண்ட்டில் கேமராவில் அல்ட்ரா ஸ்டடி மோடு, போர்ட்ரேட் வீடியோ அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே இல்லை, வெறும் 1080p 60 FPS, 30 FPS, 720p அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது, போர்ட்ரேட் வீடியோ எதுவும் இல்லை. ஓகே, கேமரா அண்ட் வீடியோ சம்பளம் செக் பண்ணி பார்த்தாச்சு, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா குவாலிட்டி? ஆனால் இது HDR ரெக்கார்டிங் அந்த மாதிரி ஆப்ஷன் எதுவுமே இல்லை, மோஸ்ட்லி ப்ராசர் டிபெண்ட்னு நினைக்கிறேன். HDR ரெக்கார்டிங் வீடியோ ரெக்கார்டிங்லாம் இல்லை, நம்ம அந்தளவுக்கு எதிர்பார்க்க முடியாது அந்த இதில். ஆனால் எனக்கு அந்த OnePlus ஓப்போலாம் கொடுத்துருக்கு, அந்த 30,000 ரூபா ரேஞ்சில் கொடுத்துருக்கு அந்த போர்ட்ரேட் ஃபீச்சரு, போகே ஃப்ளார், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது, அதெல்லாம் ஷாமி இன்னும் இன்ட்ரடியூஸ் பண்ணலை இந்த இதில். வேற என்ன, ஃபிங்கர் பிரிண்ட் வந்து லாஸ்ட்டாக கான்ஃபிகர் பண்ணிட்டு அப்படியே முடிச்சுப்போம். ஓகே ஓகே, ஃபிங்கர் பிரிண்ட் ரெக்கக்னேஷன், ப்ரெஸ், டச் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, அவ்வளோதான், உடனே நல்லா கழிச்சு. ஓகே, ஓவராலாக இந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு டிஸ்பிளே பிடிச்சிருக்கு, கேமரா ஓகே, டீசெண்டான கேமரா தான். 27,000 ரூபாய்க்கு ஒர்த்தா அப்படின்னா இந்த ஆஃபரில் நிறைய ஆஃபர் போட்டுருவேன், இப்போ HDFC 2,000 ரூபா, இப்போ லான்ச் ஆஃபரில் வந்து இன்னும் 6,500 ரூபா டிஸ்கவுண்ட்டு, இந்த ஸ்க்ரீன் ரிப்ளேஸ்மெண்ட் இதெல்லாம் கன்சிடர் பண்ணால் இந்த ப்ரைஸுக்கு ஓகே தான் தோணுது. ஃபுல் ரிவ்யூவில் எப்படி இருக்குது, கேமரா சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். ஆனால் 30,000 ரூபாய்க்கு வந்து மீ 11X கிடைக்குது, 870 இருக்குது, அதில் 120Hz சாம்லெட் இருக்குது. இது மெயினாக வந்து டிசைனு, இந்த ஸ்லிம் டிசைனு லைட் வெயிட்டுக்காக மோஸ்ட்லி லேடிஸ்க்கு அப்பீல் ஆகும், அவங்களுக்கு வேணால் இந்த இது சூட் ஆகலாம், மற்றவங்களுக்கு நார்மலாக இந்த இதுக்கு இந்த ஃபோன் சூட் ஆகுமா அப்படின்னு தெரில. நம்ம ஃபுல் ரிவ்யூவில் தான் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவோம். அடுத்த நான் இந்த ஃபோனை யூஸ் பண்ண ஆரம்பிக்க போகிறேன், அடுத்த வாரம் ஃபுல் ரிவ்யூ கண்டிப்பாக செக் பண்ணுவோம். ஓகே, இதுதான் வந்து ஷாமியோட 11 லைட் NE 5G அன்பாக்சிங் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். அடுத்த வீட்டில் சந்திப்போம், அதுக்கும் சிஹெச்சன் ஐயப்பன், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.